ஹலோ காய்ஸ் பிக் பாஸில் இப்போ அடுத்தடுத்தது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற வீடியோஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிரதீப் ஆண்டனி மாயாவை எப்படி சீட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் இப்போது அதுக்கு கவின் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கவின் வந்து நிறைய விஷயத்தை அவருடைய ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப்பும் கவினும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முன்னாடியே வந்து பிரதீப் வந்து பிக்பாஸில் இருக்கும்போது கவின் நிறைய தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் உள்ளே வந்து கவினை பலார் நரைஞ்சாரு அது அந்த டைமில் பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ரெண்டு பேருமே அதனால் இந்த தடவை எப்படியாச்சும் பிக் பாஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் வந்து ரொம்பவே வந்து முயற்சி பண்ணி இந்த தடவை பிக் பாஸ்க்கு உள்ளே வந்தார் கவினில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார் கண்டிப்பாக இவர் உள்ளே போய் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு தான் வருவார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவர் அந்த அளவுக்கான ஒரு கேமராகவும் இருந்தார் அந்த அளவுக்கு கேமும் விளையாடினார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராகவே கேம் விளையாடி வந்துட்டு இருந்தார் மக்கள் வந்து அவ்வளோ ரசித்து பிரதீப்புக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் அவருடைய கார்டு இஷ்யூ அவர் வந்து பெண்கள் இவர் உள்ளே இருந்தால் சேஃப்டி கிடையாது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இவரை வந்து வெளியில் அமைச்சிட்டாங்க அது இப்போ வரைக்கும் மக்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத வந்து ஒரு ஒரு இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து 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 விரும்பிட்டு இருந்தாங்க இருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ பாசமாக ஓட்ஸ் அவருக்கு அந்த டைமில் டைமில் இருந்துச்சு இது இவர் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி இருந்த இவருக்கு ரெட் கொடுத்தாங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா ரவினா பிகாஸ் இவங்க கொடுத்த அலிகேஷன்ஸ் தான் வந்து வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இவர் வந்து பெண்கள் கிட்ட ரொம்பவே வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறாரு ரொம்ப தப்பாக பேசுகிறாரு ரொம்ப தப்பான இதெல்லாம் காட்டுறாரு ஸோ அதனால் வந்து இவர் வெளியில் போகணும் இவர் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவர் தூங்க மாட்டுறாரு இவர் வந்து மு நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டுருக்காரு இவர் எங்களை ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்லாம் நிறைய அலிகேஷன் சொல்லி இவர் வந்து வெளியில் அமைச்சிட்டாங்க இவரை வெளியில் அமுச்சப்போ மக்கள் எல்லாமே கொந்தளிச்சாங்க அப்படின் தான் சொல்லணும் கொந்தளிச்சு மக்கள் வந்து இது வந்து அன்ஃபேர் ரெக்கார்டு இது இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த வாரம் கமலையே வந்து எதிர்த்து மக்கள் எல்லாருமே பேசி அவங்களோட குரல் கொடுத்தாங்க அது வந்து ஒரு பெரிய கலவரத்தையை உண்டு பண்ணிச்சு அதுக்கு கமல் சாரே வந்து அடுத்த வாரம் ரியாக்ட் பண்ணார் இது இது மாதிரி இது என்னோட தப்பு கிடையாது உள்ளே இருக்கிறவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்க நான் ரெட் கார்டு அவங்க முன்னாடி தான் வச்சேன் ரெட் கார்டு கொடுத்தது அவங்க தான் அவங்களோட எண்ணம் அப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக நான் எதுவுமே பண்ண முடியாது அதில் பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் வந்து இதுக்கு ஓட் பண்ணதனால நான் ரெட் கார்டை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மணி ரவினா எல்லாருமே விக்ரம் ஜோவிகா எல்லாருமே வந்து ரெட் கார்டு கொடுத்து அமுச்சிட்டாங்க ஸோ அதனால் மக்கள் வந்து இவங்க யாருமே வின் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அந்த டைமில் ரைஸ் ஆனவங்க தான் வந்து அர்ச்சனா பயங்கர ரைசிங் ஸ்டாராக வந்து இப்போ வந்து டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவருடைய ஃப்ரெண்ட் கவின் வந்து இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு நீ என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அர்ச்சனா வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 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 நன்றி சொல்ற மாதிரி லைக் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டுட்டு அவர் கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு லைக் பிரதீப்போட சைடுல இருந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதையும் போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ட்விட்டர் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி மாயா பூர்ணிமா ஜோவிக்கா இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அப்படியே கேம் கேமரா ஸூம் அவுட் ஆனா அர்ச்சனா வர மாதிரி அதுக்கப்புறம் பிரதீப் இருக்க மாதிரியான வீடியோ எல்லாமே இப்போ ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்காரு சோ அந்த வீடியோக்கு மட்டும் லைக் போட்டது இல்லாம யார் யாரெல்லாம் பிரதீபக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அவங்க யாருமே ஜெயிக்கல அவங்க எல்லாருமே எவ்விட் ஆகி வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் அவர் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து லைக் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிரதீப்பை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பயங்கரமான போட்டியாளர் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியாளர் அப்படின்றதுனால அவன் நம்ம கூட இருந்தால் அவனை அது நமக்கு தான் ஆபத்து அப்படின்றதுனாலும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி கிட்டத்தட்ட வந்து அவன் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதுகலை குட்டி இப்போ அவர் வெளியிலேயே வந்துட்டான் இருந்துட்டார் ஒரு வெளியில் வந்தால் கூட பீப்புளோட ரெகக்னேஷன் இல்லாமல் கிடையாது அவர் பீப்புளோட ரெகக்னேஷன் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது அதுக்கு கவின் இப்போ ஆதரவும் தெரிவித்து இப்போ சப்போர்ட்டும் அவர் தெரிவிச்சிட்ருக்காரு அவரோட நண்பர் அப்படின்ற ஒரு காரணத்தை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனை வெளியில் அமுச்சுட்டாங்க கெட்ட காரணங்கள் சொல்லி அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி ட்வீட்டும் போட்டிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்